பாசி பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். மும்பை மசாலா பிரெட், இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட். அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாசி பருப்பு நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஒரு ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கணும்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட நம்ம ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண கேரட், இதே அளவுக்கு கேப்சிகம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சில மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, இதே அளவுக்கு ஒரு டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவே ஒரு முட்டையை உடச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், மசாலா ரெடி. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு மசாலா சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அப்படியே தோசைக்கல்லை திருப்பி வச்சுக்கலாம். இப்போ மேலேயும் அதே மாதிரி அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி மீதி இருக்க ப்ரெட்டுக்கெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் அதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். இதே மாதிரி மசாலா ரெடி பண்ணி வீட் ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம டைரெக்டாக தேங்காய் சட்னிலாம் கூட வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு சைட் வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டுருங்க. இன்னொரு சைட் வேகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது ஒரு சூப்பரான மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட். இதுக்கு வந்துட்டு அவங்க சைட் டிஷ்ஷாக அந்த புளி சட்னி, க்ரீன் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதுக்கு சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா சாஸ் வச்சு கொடுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணும்போது கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம், சூப்பராக சாப்பிடுவாங்க. முக்கியமாக பிரெட் டோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடாதீங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு சைட் வெந்ததும் அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.